த்ரிஷ்யம் ரீமேக்ல கமலோட நடிக்கல சிம்ரன் மறுப்பு. பிரபுதேவா நடிச்ச விஐபி படத்துல தமிழுக்கு வந்தவங்க சிம்ரன். அதே அடுத்து வேகமா வளர்ந்தவங்க கமல் நடிச்ச பம்மல் கே சம்பந்தம், பஞ்சதந்திரம் போன்ற படங்களையும் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் கமலோட அவங்க எந்த படத்துலயும் இணையல. ஆனா கடந்த சில தினங்களா தமிழ்ல தயாராகும் த்ரிஷ்யம் ரீமேக்ல கமலுக்கு ஜோடியா சிம்ரன் நடிக்க ஒப்பந்தமாக இருக்கிறதா செய்திகள் பரவி இருந்துச்சு. ஆனா இதை சிம்ரன் மறுத்திருக்காங்க. இது பத்தி சிம்ரன் விடுத்துள்ள செய்தியில, தமிழ்ல நானி வாணி கபூர் நடிச்ச ஆஹா கல்யாணம் படத்துல தான் கடைசியா நடிச்சேன். அதுக்கப்புறம் எந்த படத்துலயும் கமிட் ஆகல. அதோடு எதிர்காலத்துல படங்கள் தயாரிக்க வேண்டும்ன்ற ஆசை இருக்கிறதுனால அது சம்பந்தமான வேலைகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நிலையில நான் கமல் சார் படத்துல நடிக்கிறதா செய்தி வெளியாகி இருக்கிறது உண்மை இல்ல. கமலோட மீண்டும் நடிக்க சான்ஸ் கிடைச்சா சந்தோஷம்தான். ஆனா இதுவரை அவரோட நடிப்பது சம்பந்தமா யாருமே என்ன அணுகல. அப்படி என்ன நடிக்க அழைச்சா கண்டிப்பா அந்த தகவலை மீடியாக்களுக்கு அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காங்க சிம்ரன்.